ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா பாக்யலட்சுமி சீரியலோட இன்றைக்கி எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ராதிகாவும் கோபியும் அவங்க ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது தான் ஸ்டார்ட் ஆகுது. கோபி வந்து அவங்க அம்மா சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்து பயங்கர டென்ஷனில் இருக்காரு. அப்போ ராதிகா வந்து உங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்களை அங்கே அனுப்புனது தான் நான் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கோபி சொல்கிறாரு, இல்லை அதெல்லாமே கிடையவே கிடையாது, இந்த இடியட் தான் எல்லாரையும் அப்படி மாற்றி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாவே எல்லாத்துலேயும் குறை சொல்லிகிட்ருக்காரு. அதாவது தான் செஞ்சது எல்லாமே ரைட்டுன்னு அவங்க செய்கிறதா எல்லாமே தப்புன்னு சொல்லி பேசிகிட்ருக்காரு. அப்போ வந்து ராதிகா சொல்கிறாங்க, இல்லை உங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் எப்பயுமே உங்கள் மேலே பாசம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அதுக்கு கோபி சொல்கிறாரு, இல்லை நான் எல்லாரையும் நல்லா தானே பார்த்துக்கிறேன், ஏன் அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னப்போ கொஞ்சம் நெஞ்சம் இருந்த மரியாதையும் அந்த வீட்டில் எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது நாங்கள் எல்லாம் இருக்கோம் கோபி, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராதிகா. ஆனால் கோபி வந்து சொல்கிறாரு, என்னோடய இன்னொரு முகத்தை நீ தான் பார்க்க போகிறீங்க, அதாவது நான் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாக்யலட்சுமி வீட்டை தான் காமிக்கிறாங்க. ஜெனிக்கு வந்து வளகாப்பு போடுறத பற்றி பாக்யா வந்து பேசுகிறாங்க பாட்டிக்கிட்ட. ஜெனியோட அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, எப்போ வளகாப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் காசிக்கு போயிருந்ததுனால நீங்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க, நான் ஒரு குருஜி பற்றி சொன்னேன்ல, அவர்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே தாத்தா சொல்கிறாரு, அதுக்கு எதுக்கு நல்ல நாள் பார்க்குறக்கு குருஜியெல்லாம் கேட்கணும், கேலண்டரில் பார்த்தாலே தெரிய போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு கேலண்டர் எடுத்துகிட்டு வர சொல்லி, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை போய் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பண்ணலாம் பாக்யா, ஜெனியோட அம்மா கிட்டே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜெனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்பிளாகவே வளகாப்பை வச்சுக்கலாம், ஏன்னா அப்பா வர முடியாதாம்மா, அப்பாவுக்கு லீவ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாட்டி வந்து நல்லா கிராண்டாக பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஆனால் ஜெனியும் வேண்டான்னு சொல்லிடுறாங்க, செலியனுமே வேண்டான்னு சொல்லிடுறாங்க. அதனால சரி சிம்பிளாகவே வச்சுக்கலாம், யாராருக்கு சொல்கிறது அப்படிங்கிறத மட்டும் நீ முடிவு பண்ணிக்கோ பாக்யான்னு சொல்லிட்டு எல்லோரும் எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் பாக்யா அறக்க பறக்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போது எல்லா வேலையும் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா வந்து கேட்குறாங்க. ஆமாம்மா, நான் எல்லாமே முடிச்சிட்டேன், நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டுமே ஆன்ட்டின்னு அமிர்தா கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் எல்லாருக்கும் லஞ்ச் பேக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எழில் சொல்கிறாரு, இல்லை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, எதுக்குடா கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துகிட்டு போய் ஏமாற்றலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜெனி ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டதுக்குமே, வேண்டாமா நீ கேன்டீனையும் பார்க்குற, வீட்லேயும் வேலை செஞ்சனா நீ டயர்ட் ஆயிடுவேன், நீ போம்மா நான் பார்த்துக்கிறேன், நான் எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யலட்சுமி சொல்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா லோபிகா பாக்யலட்சுமி ரெண்டு பேரும் நின்று பஸ் ஸ்டாப்பில் பேசிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக கோபியும் கோபி ஃப்ரெண்டும் அந்த இடத்துல காரில் வர்றாங்க. அப்போது கோபிக்கிட்ட அவர் ஃப்ரெண்டு அங்கே பார், பாக்யலட்சுமி நிற்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்கே என்ன இவ பண்ணுறா அப்படின்னு யோசனை பண்ணுற கோபி கொஞ்ச நேரம் கழிச்சு, ஆமாம் இவளோட இங்கிலீஷ் கிளாஸ் இந்த இடத்துல தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட. அப்புறம் இதுக்கு இவங்க ரெண்டு பேரும் நிற்கிறாங்கன்னா அந்த லேம்ப் போஸ்டர், அதாவது பழனிசாமி இங்கே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுற்றி தேடுறாரு. கரெக்டாக பழனிசாமி அப்போ தான் அவங்க ரெண்டு பேருக்கும் காஃபி வாங்கிட்டு வராரு. காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது, இவனுக்கு பாருடா எவ்வளோ ஒரு லக்குன்னு, எப்படி சுற்றுறான் பாரு, எல்லாருக்கிட்டையும் இழிச்சிழிச்சு பேசுகிறான் பாருன்னு கோபி பழனிசாமியை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. நீ ஏன்டா இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு கேட்குறாரு. இது எல்லாமே ஒன்றால் தான் வந்தது, இந்த என்கிட்ட காமிக்காமல் இருந்தால் தான் நான் வாட்டுக்கு போயிருப்பேன், எல்லாம் ஒன்றால் வந்த டென்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ பழனிசாமி பாக்யாக்கிட்ட காஃபி குடித்த டம்ளரை வாங்கி அவரே குப்பையில் போட்டுறாரு. போட்டுட்டு, உங்களுக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சுல, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பழனிசாமி சொல்கிறாரு. உடனே பாக்யாவும், ஆமாங்க எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோபிகாவும் பழனிசாமியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக கோபி சொல்கிறாரு, பாரு இப்போ அவள் போயிட்டா, இவக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, இந்த ஆளுக்கு மட்டும் எப்படா இப்படிலாம் சிக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிவிட்டு தலை விதி அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க அந்த இடத்துலேருந்து கார் எடுத்துகிட்டு. அதுக்கடுத்த சீன் பார்த்தீங்கன்னா காலேஜில் பாக்யலட்சுமி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது இனியாவும் இனியாவோட ஃப்ரெண்ட்ஸும் நடந்து வந்துட்ருக்காங்க. இனியா கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அங்கே பாரு உங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. இனியாவுக்கு பயங்கரமான கோபம், இனியாவுக்கு பாக்யலட்சுமி காலேஜ் வரதே சுத்தமாக பிடிக்கலைங்க, பிடிக்கலைன்னே தான் சொல்லணும், அவங்க முகத்துலேயே அது நல்லாவே தெரியும் அந்த சீனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து, என்ன ஆண்டி சீக்கிரமே வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா நான் கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களாம் எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது, நாங்கள் கேன்டீனுக்கு சாப்பிட போகிறோன்னு சொல்கிறாங்க.
அங்கேயமா போகிறீங்க, நானே செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது, நீங்களா கடையில் வாங்கிட்டு வந்தீங்களா ஆண்டின்னு அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்கும்போது, இல்லைம்மா நான் ஒரு பெரிய குக்கு, உங்கள்ட்ட இனியா இதை சொல்லலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லையே ஆண்டி, இனியா எங்கள்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸும் சொல்லும்போது, சரி உட்காருங்க நான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தரேன்னு சொல்லும்போது இனியாவோட கோவம் பயங்கரமாக இருக்குது. பட் ஆனால் அந்த இடத்துல அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்காங்க. பாக்யலட்சுமியும் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டுட்டு, சூப்பராக இருக்குது ஆண்டி, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குன்னு ரொம்ப பாக்யாவை பாராட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இனியாவுக்கு கோவமாக வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, இனியாவுக்கு சாப்பிட கொடுக்கும்போது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட், எனக்கு இன்னொரு கொடுங்க ஆண்டின்னு சொல்லி வாங்கிட்டு, இனியா நீ ரொம்ப லக்கி, ஆன்ட்டி மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கெலாம் நீ ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட எபிசோட் இன்றைக்கி முடியுது. பாய்.